தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வைதாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைதாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வைதாஸ் கஃபே. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஆடை ஆபரணங்களில் பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கல்வியில் ஆர்வமுள்ள இவர்கள் கலை, சங்கீதம், நாட்டியம் போன்ற பல திறமைகள் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். வாயாடித்தனமாகவும் இருப்பார்கள், அதே நேரம் அறிவாகவும் பேசக்கூடிய இயல்பு கொண்டவர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயாரின் மேல் அதிகமான அன்பு கொண்டிருப்பார்கள். எந்த தல இறைவனை வழிபட வேண்டும், வழிபட வேண்டிய ஸ்தலம் மற்றும் நேர்த்தி கடன் பிரார்த்தனை போன்றவற்றை இக்காணொளியில் காணலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் அருள்மிகு கிருபா குபேரேஸ்வரர் திருக்கோயில். மூலவர் கிருபா குபேரேஸ்வரர். அம்மன் அன்னபூரணி. தல விருட்சம் வில்வம். ஆகமம் காரண ஆகமம். ஊர் கோமல். மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். தல வரலாறு: சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறார் என்பதை அறிய பார்வதி தேவி விரும்பினாள். இது பற்றி அவரிடமே கேட்டாள். அப்போது சிவன் ஒரு திருவிளையாடலை செய்தார். பார்வதி தன்னை மறந்து விளையாட்டாக தனது கண்களை பொத்தும்படி செய்தார். அந்த நொடியில் உலக இயக்கம் நின்று போனது. இதை கண்டு அதிர்ந்து போன பார்வதி தன்னால் நிகழ்ந்த இந்த தவறிற்கு சிவனிடம் மன்னிப்பு கோரினாள். அதற்கு சிவன், உன் கரத்தினால் என் கண்ணை பொற்றி இந்த பிரபஞ்சத்தை இருளாக்கினாய். இப்போது என் கரத்திலிருந்து தோன்றும் அஸ்தவர்ண ஜோதியில் நான் மறைய போகிறேன். நீ பசுவாக மாறி இந்த ஜோதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து என்னை வந்து சேர்வாய் என கூறி மறைந்தார். சிவனை காணாத பார்வதி அவரது ஆணைப்படி பசு உருவம் கொண்டு தன் சகோதரரான திருமாலுடன் சிவஜோதியை தேடி பூமி எங்கும் வளம் வந்தால். பார்வதி மீது கிருபை கொண்ட சிவன் ஒரு அஸ்த நட்சத்திர நாளில் அஸ்தாவர்ண ஜோதி தோன்றியது. இதை கோமாலிய ஜோதி என்றும் சொல்வர். பார்வதி மனம் மகிழ்ந்து அந்த ஜோதியுடன் ஐக்கியமானாள். பார்வதிக்கு கிருபை செய்த இந்த சம்பவத்தின் அடிப்படையில் கோமலில் ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. கிருபை செய்த சிவனுக்கு கிருபா குபேரேஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டது. அம்பாளுக்கு அன்னபூரணி என்ற பெயர் வந்தது. தல பெருமை: அஸ்த நட்சத்திர ஸ்தலம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது அஸ்தம் நட்சத்திர நாளிலோ இங்கு வழிபாடு செய்வது சிறப்பாகும். குறிப்பாக கிருபா குபேரேஸ்வரர் எத்தகைய தவறுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவர். சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் அஸ்த நட்சத்திர நாளில் அரூப வடிவில் இத்தல இறைவனை கைகூப்பி வணங்கிய நிலையில் வலம் வருவதாக ஐதீகம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொழுக்கட்டை, வடை, லட்டு போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து கிருபா குபேரேஸ்வரரையும் அன்னபூர்ணியும் அஸ்த நட்சத்திர நாளில் கரங்கள் கூப்பியபடி வலம் வந்தால் இறைவனின் பரிபூரண அருளை பெறலாம். கலங்கிய மனமுள்ளவர்களும் நல்வாழ்க்கை அமைய ஏங்குபவர்களும் திங்கள் மற்றும் புதன் கிழமைகளில் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். திருமணத்தில் தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இங்கு அதிக அளவில் தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். நேர்த்தி கடன்: பக்தர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற பசு மற்றும் கன்றுடன் இக்கோயிலை வலம் வந்து வணங்குகிறார்கள். மேலும் பார்வதி பசுவாக மாறி இங்கு வழிபாடு செய்ததால் இத்தலம் கோபுரி என்றும் கோமல் என்றும் வழங்கப்படுகிறது. கோயில் பிரகாரத்தில் விநாயகர், முருகன், லிங்கோத்பவர், தக்ஷணாமூர்த்தி, பிரம்மா, நந்தி, சண்டிகேஸ்வரர் போன்றவர்களும் அருள் பாலிக்கிறார்கள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு தன் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று அருள்மிகு கிருபா குபேரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று சிறப்பான வாழ்வு அமையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.